மேலான கண்ணியமான சகோதரர்களே, எங்களைய பத்தி யாராவது புறம் பேசினா எங்களுக்கு விளங்கினா நாங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். பெரியார்களுடைய சரித்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. ஏனென்றா அவர் செஞ்ச நன்மை எல்லாம் எனக்கு சும்மா தாரார். என்னைய நான் இன்னொருத்தரை பத்தி புறம் பேசினா அவர் நல்ல அமல் செஞ்ச நல்ல அமல்கள் இருக்குதே அதெல்லாம் ஏன்ட நான் செஞ்ச கஷ்டப்பட்டு செஞ்ச நல்ல அமல்கள் அது அவருக்கு தானாவே போயிரு. அப்படி விளங்கின பலர்கள் ஹதியா கொண்டாந்து ஃப்ரூட்ஸ் இதே போல பல தட்டுகள் கொண்டு போய் குடிச்சிருக்கிறாங்க. ஏன் இது என்னத்துக்கு எனக்கு கொண்டாந்துருந்தீங்க? என்னைய பத்தி நீங்க புறம் பேசினீங்களே, ஹதீஸ் குரான் ஹதீஸுடைய அடிப்படையில உங்களோட நன்மை எனக்கு நீங்க சும்மா தந்துட்டீங்க, இந்தாங்க சந்தோஷம். செய்யறதே பெரிய பாடோட நாங்க அமல்கள். அந்த செஞ்ச அமலையும் இன்னும் ஒவ்வொருத்தண்ட ஊரு பலாய கழுவி நாங்க அவனை இவனை பத்தி கழுவி நாங்க செஞ்சதை கொடுத்தா வெளிரங்கத்துல நினைச்சு கொண்டு இப்போ ஷைத்தான் எங்கட உள்ளத்தை போடுவான், நீ பெரிய அமலாளி, நீ பெரிய அப்படி செய்தாய் இப்படி செய்தாய் என்று உள்ளத்துல மேல எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். இங்க எல்லாம் அடியால போயிட்டு செஞ்ச நன்மை எல்லாம் போய் நாலு பேருக்கு போயிட்டு கியாமத்துடைய நாளில விளங்கும். அதனால இந்த புறம் பேசுறது இல்லாம போகும். அதுல குறிப்பா இந்த உலமாக்களுடைய விஷயத்துல தனிப்பட்ட குறைபாடுகள் இருக்கே, எல்லாரும் பக்குவமானவங்க, எல்லாரும் பூர்த்தி இல்லே மேலான சொல்லு, எனக்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்த டைம் இருக்கே, நாங்க பார்க்கணும் அவங்களோட சொந்த விஷயம் அல்லாஹோட, அவரோட சொந்த விஷயம் அவருக்கும் அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது குறைபாடு இருந்தா இவரால சமுதாயத்துக்கு ஏதாவது நடக்குதா, இவர் உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது முயற்சிகளை செய்யறாரா, அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களா இருந்தா, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட கருத்துக்களா இருந்தா அதை நாங்க சந்தோஷமா எடுத்துக்கொள்வோம். ஒரு மாப்பிள்ள குடிக்கிறார், நல்ல டோப் அடிக்கிறார், மனைவி அவட கடமை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தம் அல்லாத விஷயங்கள். அப்ப மாப்பிள்ள குடிக்கிறார் என்றதுனால மனைவி கணவனுக்கு மாத்தமா நடக்க அனுமதி இல்லை. மனைவி கிட்ட கேட்கப்படும், நீ கணவன் ஹக்க நிறைவேற்றினியா? மாப்பிள்ள குடிக்கிறார் என்றா குடி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அவரு கையேந்திட்டார் என்றா, ரெண்டு சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டார் என்றா அல்லாஹ் அவ்வளவு பாவத்தையும் மன்னிச்சிருவார். ஆனா இவ கணவனுக்கு மாத்தமா நடந்தத கணவன் மன்னிக்காதவரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அப்ப அது அவரோட அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அது இவர் குடிக்கிறார் என்றதுனால, இவர் ஒரு பாவத்தை ஈடுபடுறார் என்றதுனால கணவனுக்கு மனைவி மாற்றம் செய்ய அனுமதி. இதே போல ஒவ்வொருத்தர தனிப்பட்ட பாவங்கள் அவங்களுக்கும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் அவங்களோட ஹக்குகள் எங்கட செய்தால, நாங்க அவங்களோட ஹக்குகள் என்ன எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறோம், அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட நாங்க எங்களால நிறைவேற்றப்படணும். எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்க போறான், அவங்களோட ஹக்க நிறைவேற்றினியா? அவரு குடிச்சார், அதனால நான் அவருக்கு மாத்தமா நடந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், குடி என்னையோட சம்பந்தப்பட்டது, அவர் என்னைத்த மன்னிப்பு கேட்டார், நான் மன்னிச்சுட்டேன், நீ அதுக்கு என்ன செய்ய போறாய்? அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே,